Hi students, this is Alex here. Exercise 4.2, question number 6. நமக்கு இது trapezium ABCD இருக்கு. அதுல AB வந்து parallel to DC அப்படினு கொடுத்திருக்காங்க. E and F are points on non parallel side AD and BC respectively. சோ நம்ம இது வந்து முதல்ல diagram construct பண்ணலாம். சோ நம்ம வந்து ஒரு trapezium எடுத்துக்கணும். சோ trapezium ABCD னு கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து நம்ம AB அப்புறம் பிசி சிடி இதுல வந்து எந்த ரெண்டு பேரலல் சைடு இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரெண்டு பேரலல் சைடு எடுத்துக்கலாம். அது போக மீதி நான் பேரலல் சைட்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இது வந்து ஏபி, அதுக்கப்புறம் சிடி. கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரி இது பேரலலாக வரைஞ்சாச்சு. ஸோ நம்ம பேரலல் அப்படின்றதுக்காக ஏபி பேரலல் டு டிசி போட்டாச்சு. இ அண்ட் எஃப் ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் நான் பேரலல் சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இ அண்ட் எஃப் வந்து பாயிண்ட்ஸ் ஆன் ஏடி, இது வந்து இ, அதுக்கப்புறம் பிசியில் வந்து எஃப். அதுலேயும் இஎஃப் வந்து பேரலல் டு ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஎஃப் இஸ் பேரலல் டு ஏபி அப்படின்னா நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணும்போது இது பேரலலாக வரைஞ்சிருக்கலாம் கொஞ்சம். ஸோ பேரலலாக போட்டாச்சு. இது பேரலல் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஸோ இஎஃப் வந்து பேரலல் டு ஏபி. ஸோ நம்ம வந்து டபுள் ஆரோ மார்க் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஷோ தட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇ பை இடி. ஏஇ பை இடி அப்படின்னா இங்கே இருக்கு, ஏஇ பை இடி ஈக்குவல் டு பிஎஃப், பிஎஃப் பை எஃப்சி அப்படின்றத ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணோம், ஐ மீன் ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம், டி அண்ட் பி டி ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மீட்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏடிபி, இப்போ இஜி அப்படின்ற லைன் வந்து பேரலல் டு ஏபின்னு நமக்கு தெரியும். இஜி வந்து பேரலல் டு ஏபி, அதனால் பை பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் நம்ம வந்து டிஇ பை இஏ ஈக்குவல் டு டிஜி பை ஜிபி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும் இல்லையா. ஸோ டிஇ பை இஏ ஈக்குவல் டு டிஜி பை ஜிபி அப்படின்றத நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம இன்னொரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறோம். இன் ட்ரையாங்கிள் பிசிடி, இதில் நமக்கு எதெல்லாம் பேரலல்னு பாருங்கள். இப்போ ஏபி வந்து ஆல்ரெடி டிசிக்கு பேரலல், அதே மாதிரி ஏபி வந்து இஎஃப்க்கு பேரலல். அப்போ கண்டிப்பாக இந்த ஏபி வந்து இந்த ஜிஎஃப்க்கு பேரலலாக இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து இங்கே எழுதும்போது ஏபி நம்ம ட்ரையாங்கிளுக்கு தேவையான சைடு எடுத்தால் போதும். ஏபி வந்து பேரலல் டு இஎஃப் அப்படின்றது தெரியும், பட் ஏபி வந்து பேரலல் டு டிசின்றது நமக்கு தெரியும். அப்போ இதிலிருந்து ஜிஎஃப் அப்படின்றது தான் அந்த இஎஃபோட லைன், இது வந்து பேரலல் டு டிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பேரலல் அப்படின்றனால பை பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஷியோ எடுத்துக்கலாம். அதாவது BF by FC equal to BG by GD அப்படின்றத எடுத்துக்கலாம். BF by FC equal to BG by GD. ஸோ இந்த ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்ததை ஃபஸ்ட்டு ரிசல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது இங்கே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ டேக்கிங் ரெசிப்ரோக்கல், அப்போ என்ன ஆகும், இது வந்து FC பை BF ஈக்குவல் டு GD பை BG அப்படிங்கிறது. இது செகண்ட் ரிசல்ட். இந்த ரிசல்ட் ஒன் அண்ட் டூ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு சைடும் சேம். ஆக்சுவலாக ஜஸ்ட் ஆல்ஃபாபெட்டும் ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது, பட் இங்கே டிஜின்றது இங்கே டிஜின்றது மேலே இருக்குது, ஜிபின்றது இங்கே ஜிபின்னு இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம அதர் டூ சைட்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறோம் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ.
from 1 and 2. Other two sides equate panna, D by EA equal to FC by BF. Question na marudi inga copy pannirukken paarenga. Show that question la kuduthirukka term vandu inge irukku. Adhaavadhu AE by ED equal to BF by FC. So indha edathula namakku reverse order la irukku. So nama idha vandu reciprocal edukka porom. So from 1 and 2 indha result vandha piragu idha vandu taking reciprocal. அப்ப என்ன ஆகும் EA அதை நம்ம ஏஇன்னு போட்டுக்கலாம் பை இடி ஈக்குவல் டு அதாவது இந்த டேர்ம் வந்து கீழே வந்துடும் இந்த டேர்ம் மேலே வந்துடும் ஸோ இ ஏஇ பை இடி ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சி ஸோ நமக்கு தேவையான டேர்ம் கிடைச்சிருச்சு